ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஏதாச்சும் பண்ணணும் சார், என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன். இந்த வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு எடுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு தீபாவளியை ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் வ்ளாக் மாதிரி தான் இருக்க போகுது இந்த தீபாவளி வீடியோ. எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், என்னென்னு ஒன்றும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ்னால் ஏதோ பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க அந்த வேலை இருக்காங்க. வந்தோடனே நம்ம கிளம்பி போக வேண்டியதான். இதுதான் என்னோடய தீபாவளி ட்ரெஸ்ஸு. நீங்கள் எப்படி ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா, எல்லாம் முடிஞ்சுதா தீபாவளி அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பசங்களுக்கு ஸ்வீட் டப்பாவில் ஸ்வீட் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்திருக்கேன். காருக்காக வெயிட்டிங். வெதர் நல்லாயிருக்கு, சமவேல் அடியுது. எங்கேருந்து வரானுங்கன்னு தெரில. இன்னொரு ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வரணும். வந்துட்டானுங்க, காரை பார்த்துட்டேன். ரெட் கலர் கார் வருது. அதான் பசங்க நான் அங்கே வெயிட் பண்ணுறாங்க காரில். ஃப்ரெண்டு ஸ்வீட் கொடுத்து விட்டாங்க, அது போய்ட்டு கொடுத்துட்டு வருவாங்க. கரடா என்னடா எடுத்துட்டு வந்தீங்க? வாங்க அடல் அடக்கம். நான் விஜயரேந்து. என்ன அடா ஸ்வீட்டு சாப்பிடு. எல்லாம் ஆர்பிட் சாப்பிட்டு இருக்காங்க. ஆர்பிட்டா டே, என்னடா பண்ணீங்க? டேய் உள்ள என்ன இருக்கு பாரு, இந்தா தந்து பாரு உள்ள. தேங்காய் பால் இருக்கு. தேங்காய் பால் இருக்கா? சவுண்ட் கப் கேக். என்னடா இருக்க? அது கேக் சாப்பிட்டு பாரு, சமையா இருக்கும். ஏதோ பிடிச்சி சொல்லிட்டு தான் போன வாட்டி இதே நேரம் அடலிட்ட தெலுங்கு ஸ்டோரின்னு அந்த ஸ்டாம்ப் இருக்கு, இஷ்யூஸ் இருக்குல்ல, அதுல செகண்ட் அது வந்துருக்கு. பாத்தீங்கன்னா பிசினஸ் தான் பண்ணணும், ஆனா தப்பான வழியில தான் பண்ணிருக்காங்க. ஆனா அது அந்த முயற்சி வந்துட்டு நீ பாசிட்டிவா எடுத்துக்கலாம். பாடல் இதோட வந்திருக்கேன்.
கும்பகோணத்துல அந்த படத்துல அவனுக்கு கும்பகோணம் மாதிரி ஏதாவது இருக்கான ரெடியா டாப்புக்கு வந்துட்டோம். டாப்ல இப்படிதான் இருக்கு. நான் திரும்பயம் ஃபோர்ட் டாப்பில் வந்து நிற்கிறோம். வேறு லெவலில் இருக்குது. இங்கே மேலே ஒன்று இருக்குல்ல, அதில் தான் பீரங்கி மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கேருந்து ஓட்ட ஓட்டையாக இருக்குது. இதை பாருங்கள், ஒரு ஆட்டுக்குட்டி தனியாக நிற்கிது. எப்படா தாவறீங்க? அங்க இருந்து அம்பு யாவது ஆக்சுவலி நான் வழி ஆளு கீழே 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 யாரு வரதையும் பார்க்கலாம். மண்டபிலே போடலாம். இல்லடா, இங்க அங்க அந்த பெரிய ஹோட்டல்ல இருந்து பாத்தீங்கன்னா அடிச்சிடுவாங்க ஒண்ணு. சோ ஆள் யாரும் இல்லாத நேரத்துல பெரிய ஹோட்டல்ல இருந்து பாத்துருக்காங்க. போர் ஏதாவது ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த ஹோட்டல் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்க. அம்பு இவ்வளவு தூரத்தை வந்து தாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் மூஞ்சில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி தானே. ஆளை கண்காணிக்கிறதுக்கு இப்படி பாத்துட்டு அதுக்கப்புறம் வேணா வேற எங்க போய் அட்டாக் பண்ணி டிஃபரெண்டா இருக்கு. ஒரு கண்ணை மறைச்சிட்டு நீ பாக்குற
உள்ள போய் பாருங்கடா, என் தலைய உள்ள பரவா. அத்தை கேட்டு போயிருக்கா, அவளால இப்படி இறங்க முடியாது. ஏய் அடல பாத்து போடா டேய், இங்க ஒரு சிவன் கோவில் இருக்கும், அத பாக்குறதுக்கு போறோம். என்ன கோயில்? சிவன் கோயிலா? இதான் அங்க பார்த்தது. என்னடா இப்படி இருக்கு இடம்? இந்த ரூம் இதுக்குள்ளையா? இறங்கலையாவீங்க? இந்த வந்துட்டாங்கண்ணே, இங்க பாரு, இதுக்குள்ள பூந்து போ. போட்டோ சுத்தி வந்தாச்சு. அங்க ஒரு கோயில் இருக்கு, அதை பார்த்துட்டு, அது கீழே ஒரு குடோன் மாதிரி இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இங்கே ஒரு பாறை இருக்கு, இங்கே ஒரு பாறை இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு கோயில் ஒன்று இருக்கு, மேலே ஒரு பீரங்கி ஒன்று இருக்கு, டாப்பில் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் இந்த திருமயூர் ஃபோர்ட். இங்கே ஒரு தென்னமரம் இருக்கு, அங்கே பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க பசங்க. ஆலபுரமா? சரிப்பா. என்னடா பண்ற? அடல் தாவ போறோம். தாவடா அடலு, அப்படியே பேரு மேல. இதான் வந்து இந்த ஃபோட்டோட வீடியோ, பார்த்துருப்பீங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, மேலே ஒரு பீரங்கி ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் சுற்றி முற்றி இந்த மாதிரி கல் கல்லாக வச்சுருக்காங்க. ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ இதான் இந்த தீபாவளியோட செலிப்ரேஷன் வீடியோ, பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.